மத்தின் அடுத்த நிகழ்வாக இறைவனை அறிவால் உணரலாம் என்ற தலைப்பிறை உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார் சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன் ஐயா அவர்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பயின்றவர் மார்க்கெட்டிங் துறையில் மேனேஜராக பணியாற்றியவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மணவளக்கலையில் இணைந்து இருபத்தி ஏழு வருடங்களாக அருத்தொண்டாற்றி வருகிறார் காக்ஸ்டவுன் சென்டர் பெங்களூர் கேஆர்புரம் இருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளவுடன் குருவரலும் திருவருளும் இருக்க நம்முடைய அருத்தத்தை வேதாத மகரிஷி அவர்களின் பொறுப்பாதங்களை வணங்கி இந்த சிற்றுரையை தொடங்க வந்துள்ளேன் என்னுடைய உடனாக இருக்கும் தூண்டுதலாக இருக்கும் கனியையா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதன்கண் வணக்கத்தையும் ஆரம்பத்தின் துவக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இறைவனை ால் உணரலாம் என்ற தலைப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பாடல் பாடல் என்றால் அது ஒரு கவி மகரிஷி அவர்களுக்கு சிறுவயதிலேயே அவர் தந்தை கற்றுக் கொடுத்த ஒரு கவியாம் அந்த கவியை நான் உங்களிடம் பகிர்றதுக்கு ஆசைப்படுறேன் ஒருவனே தெய்வமாகலாம் வேற இல்லை உயிரெல்லாம் ஒன்றாகும் உற்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் உலகமெல்லாம் விளங்க நிற்கும் என்று தொடங்கிய இந்த பாடல் தான் அவருக்கு சின்ன வயதிலேயே ஒரு தூண்டுதலாக உண்டாயிடுச்சு இது நம்ம சிந்தனைக்கு இன்னைக்கு அதை வச்சு ஒரு சின்ன கருத்துக்கள் நம்ம பரிமாறிக்கலாம்ன்ற என்னுடைய விருப்பம் இறைவனுடைய இந்திரமாகவே இருக்கக்கூடிய மனிதன்தான் மனிதனுடைய கருவியாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம் முழுமையாக அதாவது அறிவு வந்துவிட்டதாம் இறைவனையே கலக்கக்கூடிய இறைவனிடம் நாம் கலக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் ஆற்றல் இருப்பது தெளிவாகும் சரி அந்த ஆற்றலை கொஞ்சம் வளர்த்து கொண்டால் போதும் நம்ம இப்போ நாம இறைவனிடம் போய் எதுவும் தனியாக கேட்க வேண்டியது இல்லை உங்களுடைய மனதின் அடித்தளத்தில் இறைவனே அமர்ந்திருக்கின்றான் அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா போதும் அப்போ நம்ம எப்படி இறைவனை உணர்றது அப்போ என்ன சொல்றாரு சும்மா ஒரு தட்டு தட்டு விட்டாலே போதுமா உங்கள் அறிவு மேல வந்து ஆரம்பிச்சு அந்த உணர்வு நமக்கு ஆக்னியில உருந்தாயிருந்தான் அப்படி தட்டிவிடும் வேலைத்தான் மகான் சொல்றாரு என்னிடம் இருக்கிறது அதை எந்த அளவு வேண்டுமானாலும் அந்த அளவு எப்படி இருக்குமே என்று கொள்ள முடியும் என்று விளக்குறார் ஒரு குடும்பமானாலும் சரி தனி மனிதனானாலும் சரி அல்லது சமுதாயம் ஆனாலும் சரி எல்லோருமே ஆக்க துறையில் ஒருவனுக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியும் இந்த தத்துவம் விஞ்ஞானத்திற்கு ஒத்தது சரி இந்த எனது அதாவது சுவாமி சொல்றார் எனது விளக்கம் உறவிலே தத்துவிற்கும் சரி அல்லது வாழ்க்கைக்கும் சரி எதற்கும் முரண்படாத உலகத்திலேயே இதுவரைக்கும் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதத்திற்கும் அது முரண்படாதது ஆகாது அவள் அழகா தெளிவாக ஐயா ஒரு முறை விளக்கி இருக்கிறார் மறுபடியும் அவர் விளக்கி கூறுந்து மனசுல எனக்கு ரொம்ப பதிவாகிவிட்டது உயிர் எல்லாம் ஒரு ஆற்றலின் மூலமாகவே இருக்கு இயங்குதான் அது என்ன ஆற்றல் அதை பாருங்க சிந்தித்து பார்க்க முடியும் நம்முடைய இந்த உண்மையான ஆற்றல் எதுனா உயிர் இயக்கமே வடர்க்கையே மனம் என்னும் உண்மை உணரவே அறிவின் மொழிமை இவ் உண்மைய தெளிவாக தவத்தால தான் நம்ம உணர முடியும் சரி ஒரே ஒரு நம்ம அதை எடுத்துக்கொள்வோம் நான் வேறு இல்லை மற்ற உயிரோ பொருளோ வேறு இல்லை அந்த முதற் பொருளே தனது இயல்பூக்க சிறப்பாக அமைந்துள்ளது என்று நிறைப்பொருள் அறிவு மூக்கம். அது அந்த அறிவு தான் நமக்கு சரி அந்த விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் உயிர்களுக்கு அறிவாலும் உடலாலும் கடமை செய்து மனித குல வாழ்விற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறுவதே மெய்வழி அறிவாகும் சரி மனமே உயிராகி தெளிவாகி விரிந்த பேரியக்க உண்மையினை உணரும் பொழுது அறிவாகிறது இதுவே தெய்வமே மனித உருவில் அறிவின் முழுமையில் காணும் விளக்கம் இவ்விளக்கம் வேண்டிய மக்கள் அறிந்து கொள்ள விரிந்து கருத்துக்களை வேதம் இதை ஓதியும் அதாவது ஓதியவனும் ஓதியதை உணர்த்துபவனும் தானாகவே ஒரு வருபவர் தான் ஒரு ஞானின்ற என்ற அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் இறைநிலையில நம்ம ஒன்று எடுத்துக்காட்டாக ஒரு பகுதிக்கு வரும் இறைநிலையும் அதன் அசைவான அலையும் காந்த சக்தி அப்படி எடுத்துக்கொண்டால் இறைவன் எல்லா பொருளையும் நிறைந்திருக்கிறான் அப்படி எப்படி நிறைந்திருக்கிறார் இந்த நிலையில இப்படி அறிவை வைத்து கொண்டால் எல்லா இடத்திலையும் பார்க்கலாம் எல்லா இடத்திலும் கடவுளை காணலாம் சரி கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஒரே வரியில் சொல்லப்படுகிற இந்த இது பாருங்க நான் ஒளியாக இருக்கிறேன் ஒளியாக இருக்கிறேன் எல்லாமாக இருக்கிறேன் என்னை எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் கண்டு கொள்ள வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அவன் என்னை விட்டு மறைவதில்லை இதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதுதா சிக்கலே இல்லை அந்த கடவுள் எல்லாருமே சுலபமாக அறிந்து கொள்ளக்கூடிய கடவுள் நமது உள்ளத்திலே அறிவாக அலையில மனமாக இருக்கிறார் சரி உயிர் என்ற சக்தி சுரண்டு கொண்டே இருக்கிறது அல்லவா அந்த பொருள் சுற்றினாலும் சுற்று வட்டத்திலே இருக்கிற வேகம் விரைவு நடுநிலையில இருக்குது எவ்வளவு நுண்ணிய பொருளாக இருந்தாலும் வேகமாக சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அலை சுழல் அதுதான் அந்த பரமானம் அந்த பரமானு மையத்தில் சுழந்து கொண்டே ஒரு இடம் இருக்கிறது சக்கரம் சுழகிறது எல்லாம் அதன் மையத்திலிருந்து வர வேகம் தானே அப்போ அதை எப்படி சொல்றாங்கன்னா தேர் இஸ் எ பாயிண்ட் இன் தி சென்டர் ஹேர் இன் த மோஷன் அப்படி கொண்டு அந்த அக்கா அந்த விரைவு நிலையில்தான் இறைவன் அங்கு இதுவாக வரார் அதே போல அந்த மையம் புள்ளியிலிருந்து இயங்காத இடம் இருக்கிறது என்றால் அது எது அவையாக இயங்குவது எது சுத்த வெளியே நுண்ணிய பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா அந்த மையப்புள்ளி இயக்கத்திலிருந்து சென்றால் சுத்தவெளி என்ற இறைநிலையே தான் அது அதே சுத்தவெளியே தான் அணுவுக்கு மையத்தில் அறிவாக இருப்பது பின் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க பஞ்சபூதங்கள எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சபூதங்கள் சேர்ந்ததனே உடல் உயிர் பிருத்திவி அப்பு தேயு வாய் கொஞ்சம் முன்னாடி தியானத்திலேயே அதை சொல்லிட்டார ஆகாசம் அவ கெட்டி பொருள் நீர் பொருள் வெப்பம் காற்று வின் அல்லது ஆகாசம் இந்த வின் தான் உயிர் அது நடுமையத்திலே இருந்து கொண்டு ஜீவகாந்த சக்தியினால அதாவது உயிர் சக்தியினால அலை எழுந்து இங்கே இருக்கக்கூடிய சுத்தவெளியில அறிவாக இருக்குது உள்ளே இயங்குவது ஜீவகாந்தம் உடலுக்கு வெளியே இயங்குவது வான்காந்தம் சரி ஜீவகாந்தம் காந்தம் இல்ல காந்தமே தான் உடலுக்குள்ளே இருக்கிறது ஜீவகாந்தத்தில் நடுமையத்தில் இருக்கிற சுத்தவெளி அறிவாக இருக்கிறது அந்த அறிவு ஜீவகாந்த அறையாக மூலமாக இந்த இடத்துல என்ன நடந்தாலும் அந்த மாற்றம் அதை உணர்கிறது சரி அணு அடுக்கு இருக்கவே ஆனால் அந்த உணர்வு இருக்குது பாருங்க இன்பமாக இருக்கிறது அந்த சீர்மை குறைந்து மின் குறுக்கு ஷார்ட் சர்க்கிட் வந்தாதான் துன்பம் வலி வியாதி இது ஜீவகாந்தம் வர வேண்டிய என்னால் அதுதான் சொல்லப் போனால் அது இறப்பாக கொண்டு போயிடுற சரி இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் எல்லா உடலுக்குள் இறைவன் இருப்பதை நாம் உணரலாம் அதாவது இறைநிலையும் அதனுடைய அலையும் உடலுக்குள்ளாக அந்த உயிர் சக்தியிலே இருக்கக்கூடியது உடல் முழுவதும் இருந்து கொண்டு அறிவு அதுதான் அறிவு அப்போ அறிவாக இருப்பது எது அதே இறைநிலைத்தான் அறிவாக எங்கு கொண்டிருக்குது இல்லையா இருப்பிலும் அறிவாகவும் இயக்கத்திலும் மனமாகவும் இந்த மனதினுடைய அலையை நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந் வந்தமானாக்கா எங்கே போய் சேர்கிறது என்றால் அந்த உயிர் தான் போய் சேர்ந்தான் அதை எவ்வளவு அழகா அவர் சொல்லும்போது ஒரு மகான் சொன்னது சுவாமிஜி குறிப்பிடுறாரு ஒரு புக்ல அது எப்படி சொல்றாருன்னா கிளாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததென தனக்குள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்துவிதே குயிராய் தழுத்தெழுதுவோ மனவெனக்கில் கட்டாமல் நின்றதெது சமயக்கோடியெல்லாம் தந்தேவியம் என் தெய்வமென தொடர்ந்தெதிர்த்து வழக்கிடம் நின்ற எது எங்கனும் ஒரு வியாதியிலும் வல்ல நின்று சித்தாயின் எல்லாம் என்றைக்கு முள்ளதேது மேல் கங்குள்ளம் பலகல நிறையலை இணந்ததெது கருத்திலே சிந்தனையே கண்டனெல்லாம் வெளிதாகுதே கருது பஞ்சத்தில் செய்வோமே என்ற அந்த கவி சொல்றது சுவாமிஜி குறிப்பிடுறார் அதாவது நாம் பார்க்கிறதெல்லாம் மேனோரு மேனோரு என்றார் வெளிதாகவே கருதி அஞ்சலி அஞ்சலி செய்வோம் மோனம் என்று சொல்லும்போது சொல்லக்கூடிய சுத்த வெளி என்றார் சொல்லக்கூடிய அதோன் இறைநிலை என்பது உணர்ந்து எல்லோரும் நாம் மதிப்போடு ஒரே ஓர் கவியில அந்த மகான் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அப்படி இருக்க வையில அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு உதாரணத்துக்கு நம்மளை எப்படி கொண்டு போறாருன்னா ஒரு ஆராய்ஞ்சி பார்க்கிறார் அந்த போது மூன்றாக ஒரு ஆராய்ச்சி எடுக்கிறார் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறாரு பார்க்கும்போது ஆப்பிள் ஆனால் கருத்துல ஆராய்ந்த போது பல கோடி அணுக்கள் ஒன்றாக இணைந்த காட்சி அணுக்கள் என்கிற போது பழம் போய் விட்டுச்சு தூரம் இந்த அணுக்களை மட்டும் எடுத்துக்கொண்டா சுத்த வெளி அந்த பரம்பொருள் தான் இறைவனே நான் இயக்க நிலையில அணுவாகி ஏங்கிக் கொண்டு இருக்கின்றான் கூட்ட நிலையில பழமாக இருக்கிறது ஆதி நிலையில சுத்தவெளி அணுநிலையில விண்கூட்டு இப்படி பழம் சூரியன் சந்திரன் எதுவாகினும் சரி எல்லாமே இப்படித்தான் அப்போ இந்த பாரதியார் என்ன சொல்றாருன்னா கவிஞர் பாரதி நம்ம மகாகவி பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று குறிப்பிடுறார் அப்போ காக்கை குருவி காக்கை குருவி எல்லாமே அவர்களுடைய கூட்டம்தான் ஆனால் காக்கை குருவி இவைகளுக்கு பசி தாகம் முதலிய உணர்ச்சிகள் ஏற்படுகிறது அல்லவா அப்போ எங்கள் ஜாதின்னு அதை சொல்லிட்டார் மனுஷங்களுடைய ஜாதியம் அத போல அணுக்களின் கூட்டமே தான் கடலும் மலையும் இப்படி எல்லா பொருளையும் தெரிந்து நாம் வழியில் வந்தோமா எந்த பொருளை பார்த்தாலும் சரி அணுக்கள் அதனுடைய கூட்டம் தான் நம்ம உணரணும் அந்த அணுக்களை என்னவென்று ஆராய்ந்தால் இறைநிலையாக உள்ள தெய்வம் வரும் பொருளே அதனுடைய பின்னம் பகுதி நிலை அதுதான் அணு சரி இனி பொருளிலிருந்து அணுவை கண்டுபிடிக்கிறோம் அணுவிலிருந்து இறைவனை கண்டு கொள்கிறோம் என்றால் அந்த பொருளை எடுத் எடுத்தாலும் இந்த மூன்றினை கண்டு கொள்ள வேண்டியது தோற்றத்தில் நாம் சரி அது அறிவால் ஆராயும்போது தான் அந்த அணுக்கள் அதற்கு மேலே தத்துவ ரீதியாக ஆராயும்போது அந்த அணுக்கள் எப்படி இறைநிலையினுடைய ஒரு பகுதி பின்னம் சக்தி இறைவேனே தான் அணுவாக இருக்கிறான் அணுக்கள் கூடிய நிலையில பழமாகிறது இந்த பழத்திலே முப்பொருளும் விளங்குகிறது இல்லையா இந்த விளக்கி கொண்டால் எந்த பொருளையும் இவ்விதமே ஆராயலாம் அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப அழகாக அதை ஒரு முறை சொன்னது மனசில் அப்படியே படைஞ்சு போச்சு அப்படி இருக்கும் பொழுது நாம உயிரில் அறிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய இறைவனை மெய்ப்பொருள்லேருந்து கொண்டு போகிறோம் அப்படி அறிவில்ல திருவுடையார் அதாவது நம்ம என்ன சொல்றோம் இறைநிலையை உணர்ந்து போ நம்ம சொல்றோம் ஒரு கடைசியா ஒரு இத என்ன நேரம் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் முடிக்கிறேன் வேரியக்க மண்டலத்துல தோற்றங்கள் அனைத்திலும் சிறந்தது ஒரு தெய்வீக கருவிலும் மனித பிறப்பம் பிரம்மம் என்பது தெய்வம் போற்றத்தக்கது இதுவே தான் இறைவெளியாக எங்கும் நீக்கமற வர நிறைந்து சுத்துவழியாகும் இதுவே எல்லாம் தோற்றமாகும் இது எல்லையற்ற விரிவு நிலையுறதாக இருப்பதால் குணங்களுக்கு எட்டாத ஒன்றாக உள்ளது இது விரைவு பருமன் காலம் தூரம் எனும் நான்கு கணக்குகளுக்கும் உட்படந்து ஒவ்வொரு ஆட்சத்திற்கும் நான் பரமாணுவாக நுண்ணியமாக துகள் தோன்றியது பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாகவும் அணுக்கள் பல இணைந்து பேரணு செல்கள் அதாவது பாடி செல் பல உருவத் தோற்றங்கள் வானவும் கோள்கள் உலகம் மீதும் வாழும் ஓர் அறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரையில் துறையுக்கமாக பரிணாமம் தான் பிரம்மம் என்று கடைசியில் அது முடிக்கிறார் மனிதன் என்ற தோற்றமே பிரம்மத்தின் ஆதி நிலையாகவும் உள்ளது இறைவழி முதற் பொருளாகவும் ஆறறிவு கொண்ட மனிதனும் மனமே இறுதியாகவும் உள்ளன ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவு தான் பிரம்மன் இத்தகைய அறிவு இறைநிலையில் உணர்ந்த அறிவு அறிவேத்தான் முடிவு நிலையான மனிதன் ஊடுள்ள உட்பொருளான அறிவாகும் அவ்வறிவில்தான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலவு உணர்ந்த தெய்வம் அந்த அப்படி சொல்லும் போது ஆறறிவுன்னு வரும்போது ஐந்தறிவு படித்த மிருகத்துக்கு பிறகு ஆறறிவு வந்துச்சே அது ஒரு கவியில நம்ம சுவாமிஜி ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு நம்மளுக்கு எப்படி சொல்றாருன்னா ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடிகார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூறரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புனா வந்த முகம் ஒன்றுன்னு நம்ம இவரு அந்த நம்ம பாடியிருக்கும் பொழுது அதுக்கு விளக்குறார் சுவாமிஜி ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசம் அமர்ந்து பெருமானன்ட்டு பாடிட்டாராம் அப்போ அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு இந்த கதையெல்லாம் நான் கேட்டு படிச்சாச்சு நீ முருகா நீ மயில் மீது வரும்போது ஒரு முகம்தான் உனக்கு ஒரு முகம்தான் ஈர்ஷனோடு பேசும்போது ஒரு முகம்தான் அப்போ முகம் முகம் இப்படி ஒரு முகத்தில் நீ வச்சுக்கிட்டு முகம் இல்லையே ஆறுமான பண்ண தத்துவத்தை எப்படி நான் உத்தரிக்கிறது அப்படின்னு கேக்குறார் அப்போதான் எனக்கு விளக்கமே தெரியும் அப்படின்னு அந்த சுவாமிஜி என்ன சொல்றார் மனிதன் காந்த தத்துவத்தை தான் செய்கின்ற செயலுக்கு என்றாவல் அந்த அருணகிரியார் அந்த அளவில் அதை உணர்ந்து நம்மளுக்கு தத்துவத்தை கொடுத்தார் என்று சாமிஜி நமக்கு உணர்த்தி காட்டுறார் ஆறாத அறிவென்றது இந்த முகமாக வந்தது அப்படி இருக்கும் பொழுது உடலிலும் உயிரிலும் அறிவிலும் என்ன மாற்றம் உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ளாததால் மனிதன் தவறுகள் பல செய்கிறான் இந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அப்படியே பதிவாகி கருமயத்தில் இருப்பாகி மேலும் மேலும் அது அந்த காலத்திலால் எண்ணங்களாக செயல்களாக மலராகின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியாததுனால எது நல்லது எது கெட்டது தெரியாமல் மனிதன் வா வாழ்கிறான் ஆகவே நாம் என்ன பண்ணுறோம் ஒழுக்கம் பண்பாடு வர வேண்டும்னா காந்த சக்தியின் இயக்கம் தெரிய வேண்டும் அப்போது உடலில் ஜீவகாந்தம் எப்படி இயங்குகிறது என்று நாம் தெரியணும் இந்த விஞ்ஞான காலத்தில் காந்த சக்தியின் தன்மாற்றத்தை மின்சக்தி வாழல பயன்படுத்தும் இக்காலத்துல காந்த ஞானம் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன முடிவு எடுக்கிறோம் இறைவனை அறிவால் உணரலாம் அப்போ இந்த அறிவு தான் நம்ம சொல்றாரு எல்லாருடையும் பார்க்கும் போது நம்ம அறிவு பூர்வமாக பார்க்கும்போது இறைவன் அங்கேயேதான் இருக்கிறார் பணம் செலவு பண்ணிட்டு ஏழு மைல் ஏறு அங்க போ இங்க போ எங்குமே தேவையில்லை ஒரு மனிதனும் இறைவனுடைய ஒரு பகுதி தான் அப்போ நாமும் ஒரு பகுதி அது எங்கிருந்து வந்து அந்த ஆறாவது அறிவு கொண்டு வாழ்க்கையில இன்புற்று நாம வாழ தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த சிற்றுரையை முடிக்க விழிந்துள்ளேன் நன்றி ஐயா நன்றி வனமா வணக்கம் நன்றி வாழ்க்கை மிக்க நன்றி எனக்கு அம்மா ஒரே ஒரு முறை இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க அம்மா பாண்டிய அம்மா சித்தா பாண்டிய அம்மா அம்மா நீங்க ரம்யா பாண்டியன் சார் ரம்யா பாண்டிய அம்மா அவர்களுக்கு நன்றியும் நம்ம கர்நாடக சூழ்நிலையில இருக்கிற நம்ம தனபதி ஐயா அந்த விஜய் அம்மா அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த ஊக்குவித்த நம்ம கனி ஐயா அவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் நன்றியினை தெரிவித்து கொண்டு என்னுடைய சொற்பொழிவை முடிச்சுக்கிட்டு விரைந்துள்ளேன் அம்மா நீங்க பேசலாமா வாழ்க வளமுடன்யா இறைவன் எல்ல எங்கெங்கோ இருக்கிறான்னு தேடிட்டு இருந்தப்ப அறிவேதான் தெய்வம் என்று துணிந்து உரைத்தவர் நம் குரு அவரின் வழி நின்று பல விஷயங்களை விளக்கினீர்கள் காந்த தத்துவம் அவங்க அப்பா சுவாமிஜிக்கு சொன்ன பாடல் ஆரம்பிச்சு அஹ் சிறப்பான உரை ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் அன்பர்கள் அவர்கள் சந்தேகங்களை கேட்கலாம் கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள் அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள் இன்று மாலை நான்கு பதினைந்துக்கு பஞ்சபூதன் வக்ரஹதவம் கன்னட மொழியில் நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு உலக சமாதான வாழ்த்து நூற்றி எட்டு முறை நான்கு ஐம்பத்தைந்துக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுனிதா மலாலி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நாளை மதியம் இரண்டு மணிக்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காமேஸ்வரி அவர்கள் நலமாக வாழ்வதற்கு என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார் நான்கு ஐம்பத்தி ஸ்கைப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுஜாதா அவர்கள் நாலேஜ் ஃப்ரம் மெடிடேஷன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம் ஐயா விவேகானந்த ஐயா நீங்க அன்மீட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாங்க ஐயா கேக்குதுங்களா

கட்டி எழுப்புறது சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்ததுங்கயா வாழ்க வளமுடன் நன்றி ஐயா ரொம்ப சந்தோஷம்ங்க நன்றி அய்யா கேள்விகள் அவ்ளதாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாமாங்க ஆ வாழ்க வளமுடன்ங்க निष्कर्षளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இறைவனை அறிவால் உணரலாம் என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கரன் அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம் இன்றைய சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்விற்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து நாளை மீண்டும் இரண்டு மணிக்கு இரையோடு இணையெல்லாம் வாருங்கள் வாழ்க வளமுடன் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்